அவருடைய பழைய வரலாறு என்னன்னு பார்த்தா எந்த ஊர்ல இருந்து ஒரு வந்தாரு நீங்க யோசிச்சுங்க. நான் சொல்ல மாட்டேன். அந்த ஊர்ல இருக்க ஆளுங்கட்சி பிஜேபி, ஆளுங்கட்சி எதிர்கட்சி மாணவர் அமைப்பு தொழிலாளர் அமைப்பு எல்லாரும் சேர்ந்தே இவரை மாத்து தீர்மானம் போட்டா இல்லையா? ஆளுநருடைய லிமிட் என்னங்கிறது ஒண்ணு இருக்கு. ஆனா அவருக்கு இன்னொன்னு, இந்தியாவிலே ஆளுநருக்கு ஒரு பெரிய பாடத்தை தமிழ்நாட்டில் தான் கொடுக்கல, அப்படி லிமிட் இருக்கு ஆளுநருக்கு. நிச்சயமா பொதுத்தளத்தில் போய் ஆட்சி அதிகாரத்தை விமர்சனம் பண்றதுக்கு வேற யாரும் அதிகாரம் கொடுத்தா பேச கூடாது. தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் கிறிஸ்டபர் தாசின் அன்பு வணக்கங்கள். நம்முடைய நம் தமிழ் இணைய ஊடகம் ஆரம்பித்து சில வாரங்களிலேயே உங்களின் பேர் ஆதரவோடு வெற்றி நடை போட்டுக் கொண்டிருக்கிறது. ஆனால் நிறைய பேர் நம்முடைய நம் தமிழ் நிகழ்ச்சியை தொடர்ச்சியாக பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்கும்போது தான் நம்முடைய நம் தமிழ் இணைய ஊடகத்திற்கு அது பெரும் உறுதுணையாக இருக்கும். எனவே நம் தமிழ் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நம் தமிழ் பார்வையாளர்களுக்கு கிறிஸ்டபர் தாசின் அன்பு வணக்கங்கள். நம்முடன் இன்றைய கேள்வி கணைகள் சிறப்பு நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்களுள் ஒருவருமான திரு திருச்சி வேலுசாமி அவர்களோடு நிறைய விஷயங்களை நாம் பேசலாம். ஆனால் வணக்கங்களோடு வணக்கம் வணக்கம் வரவேற்கின்றோம். நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்களை சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி. தமிழக அரசுக்கும் தமிழக ஆளுநர் திரு ஆர் என் ரவிக்குமான மோதல் போக்கு கடந்த சில ஆண்டுகளாக தொடர்ந்து கொண்டு இருக்கு. குறிப்பாக திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் அது ரொம்ப உடவடைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அப்போது அவ்வப்போது நடைபெறக்கூடிய பிரச்சனைகள், ஆளுநரோட கருத்து, அது திமுகவோட எதிர்ப்பு அப்படிலாம் பார்த்தோம். அதன் உச்சமாக இப்போது திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் குடியரசுத் தலைவருக்கே வந்து கடிதம் எழுதி ஆளுநரை திரும்ப பெற கோரிக்கை வைக்க போவதாக ஒரு தகவல் இருக்குது. அதற்கான விஷயங்கள் போய்கொண்டிருப்பதை நீங்கள் அறிவீர்கள். இந்த ஒரு விவகாரத்தை நம்ம எப்படி பார்க்கலாம்? தமிழக ஆளுங்கட்சி திமுக செய்கிற இந்த செயல்பாடுகள் தாமதமான செயல்பாடு, ஏற்கனவே செஞ்சிருக்கணும்னு சொல்கிறீங்க. ஆரம்பத்திலே நீங்கள் கலந்துக்கல. தமிழ்நாட்டில் முதன் முதலாக சொன்னவனே நான் தான். தமிழ்நாட்டுக்கு ஆர் என் ரவி கவர்னர் என்ற அறிவிப்பு வந்த அன்னைக்கு இவரை தமிழ்நாட்டுக்கு வருவது என்பது தமிழ்நாட்டில் அரசியல் குழப்பத்தை ஏற்படுத்த, மக்கள் நிம்மதிக்கு போகணும். காரணம் ஏன்னா இதற்கு முன்னால் அவர் இங்கே ட்ராக் ரெக்கார்டு என்னன்னு பார்க்கணும் இல்லை. அவருடைய பழைய வரலாறு என்னன்னு பார்த்தா எந்த ஊர்லேருந்து அவர் வந்தாருன்னு நீங்கள் யோசிச்சுங்க. நான் சொல்ல மாட்டேன். அந்த ஊரில் இருக்க ஆளுங்கட்சி பிஜேபி, ஆளுங்கட்சி எதிர்கட்சி மாணவர் அமைப்பு தொழிலாளர் அமைப்பு எல்லாரும் சேர்ந்தே இவரை மாத்து தீர்மானம் போட்டானா இல்லையா? அவ்வளவு பெரிய யோக்கியம், அவ்வளவு பெரிய உத்தம புருஷன் இந்தவர் ஆர் என் ரவி. அந்த ஆள் இங்க வந்தாருனா இங்கேயே தானே பண்ணுவாரு. அது தெரிஞ்சதுதான், ஜென்ம புத்தி மாறாதுங்க. இந்த ஆள் இப்படித்தான் இருப்பாருன்னு முன்னாலே தெரிஞ்சு போச்சு. ஆகவே துவக்கத்திலேயே இவர்கள் எழுத்திருக்கணும். இப்ப பெட்டர் லேட் தென் நெவர்ம்பாங்க. அதே போல காலம் கடந்து இப்போ ஒரு வருஷம் கழிச்சாவது இப்பொழுது எதிர்ப்பது என்பது இதில் தமிழக அரசும் ஆளுங்கட்சியும் மட்டுமல்ல எதிர்கட்சிகளும் ஏன் இந்த ஊர்ல இருக்க பிஜேபி கூட சேர்ந்து இவரை மாத்துறதுக்காக போராட்டம் பண்ணணும். இப்போ ஆளுநர் மீதான குற்றச்சாட்டு அல்லது ஆளுநர் மீதான கோபம் பத்தி பார்க்கும் பொழுது ஆளுநர் வந்து இதை செய்ய வேண்டும் அதை செய்யக்கூடாது அப்படின்னு மாநில அரசு சொல்ல தேவையில்ல. ஆளுநருக்கு தன்னுடைய செயல்பாடுகள் தன்னுடைய அதிகாரம் தெரியும். ஆனா மீண்டும் இங்க அரசியலுக்காக அல்லது ஆளும் கட்சிக்கு வந்து சாதகமாக அவர் பேசவில்லை என்ற காரணத்திற்கு தான் இந்த எதிர்ப்புகள் தொடர்கின்றது அப்படின்ற ஒரு கருத்துக்கள் முன்வைக்கப்படுது இந்த மோதல் போக்கு மீது. இதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது அது தவறான போக்கு. கற்பனையில் ஒருத்தர் பேசுறதுக்கு நம்ம சொல்ல முடியாது. ஆளுநருடைய லிமிட் என்னங்கிறது ஒன்று இருக்கு. ஆனால் அவருக்கு இன்னொன்று, இந்தியாவிலே ஆளுநருக்கு ஒரு பெரிய பாடத்தை தமிழ்நாட்டில் தான் கொடுத்துல, அப்படி லிமிட் இருக்கு ஆளுநருக்கு. நிச்சயமா பொதுத்தளத்தில் போய் ஆட்சி அதிகாரத்தை விமர்சனம் பண்ணுறதுக்கு வேற யாரும் அதிகாரம் கொடுத்தா இல்லை பேசக்கூடாதுன்னு இருக்கு. பேசக்கூடாது, எப்படி பேசலாம்? நீ ராஜினாமா பண்ணிட்டு கோட்டையை விட்டு வெளியே வந்து இங்கே பேசு, யாரும் உங்களை கேட்க போறதில்லை.
நான் ஓட்டு போட மீண்டும் கேக்குறேன், இதுவரை இருந்த ஆளுநர்கள் இப்படி பேசாததுனால இப்படி தெரியுதா, இல்ல இந்த ஆளுநர் வந்து பேசக்கூடாது பேசக்கூடாது? நான் அதைத்தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். நான் தேர்ந்தெடுத்தது ஆட்சி அதிகாரத்தை எம்எல்ஏ தேர்ந்தெடுத்து எம்பியா தேர்ந்தெடுத்து அமைச்சரா தேர்ந்தெடுத்தது இவங்க தான். நீ நாமினேட்டட், நீ வேற காரணி. கவர்னர் யாரு? அரசாங்க சம்பளத்தில் நீங்களும் நான் இருக்கிற வரி பணத்தை மாச சம்பளம் வாங்கி இருக்கிற இடம் ஃப்ரீயா உட்கார்ந்து காரணம் சுத்திட்டு இருக்க, வேற காரணம் கேட்டுக்கு அந்த உரிமை. நீ என்ன எப்படி அதிகாரம் பண்ண முடியும்? முதலாளி சொல்றது வேற காரணம் கேட்பான், ஆளுநருக்கான அதிகாரம் என்பது என்று ஆளுநர் சும்மா கேட்கிறாங்கதான். பொது தளத்தில் போய் இந்த ஆட்சியை விமர்சனம் பண்றதுக்கு உனக்கு எவ்வளவு கொடுத்தான்? நீ யார் முதல்ல? நீ மத்திய அரசுக்கு வேணா அறிக்கை கொடு, ஃபைல் அனுப்பு, அவங்க கேட்டாங்க பதில் சொல்லி போறாங்க. பொது தளத்தில் போய் இந்த ஆட்சியை பற்றி விமர்சிக்க உனக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? ஒரு ஆட்சியை விமர்சிக்க ஒரு குடிமக்களுக்கே உரிமை இருக்கும் போது, குடிமகனுக்கு உரிமை இருக்கு இல்லைங்கிற, ஆளுநருக்கு விமர்சிக்கிற உரிமை கூட கிடையாது. நிச்சயமா இல்லைங்கிற நீ, நான் தான் பச்சையா சொல்றேன். அரசாங்கத்தில் சம்பளம் வாங்குற பியூனுக்கு இருக்கிறதும் உனக்கு என்ன வித்தியாசம்? நீ அரசு சம்பளத்தை வாங்குறியா இல்லையா? மக்கள் கொடுக்கிற வரிப்பணம் தானே? மக்கள் தருகின்ற வரிப்பணத்தை வாங்கி கொண்டு சுகமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு நீ வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுவியா? இல்ல, அது ஜனநாயகத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் தான் உரிமை உண்டு. அது மட்டும் உனக்கு கிடையாது. அது மட்டும் நீ நியமனம், அது மட்டும் தான் காரணமா? ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறார், ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்னா அது நீங்க தமிழக அரசாங்கம் பதில் சொல்லுங்க. ஒரே வழி, உங்க மதியில கனவு இல்லைன்னா நீங்க பதில் சொல்லிட்டு போங்க. அதற்காக ஆளுநரை திரும்ப தேவையில்லாத பேச்சரிக்கை பேசுறீங்க. என் மடியில கனம் இருக்கா இல்லையாங்கிற அது வேற. நீ யார் கேட்கறதுக்கு? நான் ரோட்ல போற போது எப்படி போறேன் வர்றேங்கிறத, அல்லது வீட்டுக்குள்ள ரூம்ல இருக்கிறத எப்படி இருக்கிறத யார் கேட்கணும் இருக்குல்ல? ரோட்ல போகும்போது யார் வேணாலும் கேட்கலாம், வீட்டுக்குள்ள இருக்கும் போது சம்சாரத்தவரை யாரும் கேட்க முடியாது. படுக்கை அறைக்குள்ளே புகுந்து அதை பற்றி விமர்சனம் செய்வதற்கும் ஆட்சி அதிகாரத்தை பத்தி கவர்னர் பண்றதுக்கு வித்தியாசம் இல்லை. நான் அதான் சொன்னேன், ரொம்ப கீழே இறங்கி சொல்றேன். கவர்னர் என்பவர் அரசு ஊழியவர், ஒரு பியூனுக்கு என்ன உரிமையோ அதான் உனக்கும். சரி, இப்போ தமிழக அரசு வந்து இப்படியான முடிவு செஞ்சிருக்கு, கூட்டணி கட்சிகளோட வந்து திரும்ப பெறணும் ஆளுநருக்கு. குடியரசுத் தலைவர் கடிதம் எழுத போறாங்க, இவங்க கடிதம் எழுத உடனே ஆர்என்ஆர் மாத்திடுவாங்களா? மாத்தணும், மாத்திடுவாங்களா? மாத்தணும். ஏன்னா நீங்க தான் சொல்றீங்க சோ கால்ட் பாஜக சொல்றேன், அவனை மாத்த வேண்டிய நிலைமை வந்துடும். இது ஜனநாயக நாடுங்க, தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு தான் உரிமை. அது தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி முன்ன மாதிரி எல்லாம் ஆர்டிகள் 356 உடனே ஒரு ஆட்சியை கவுக்கலாம் முடியாது. எஸ்ஆர்எம் வழக்குக்கு பின்னால அதுவும் மாறி போச்சு. சும்மா வாய்ச்சி விடால் இங்க இருக்கிற நீங்க சொன்ன பிஜேபி யாரோ தலைவர் ஒரு ஆள் சொன்னீங்களே, நான் நினைச்ச ஆட்சியை மாறுவேன். இது பைத்தியக்காரனுடைய உளறல். இந்திய அரசியல் சட்டத்தின் அடிப்படையில முன்ன மாதிரி நினைச்சோன்னே ஒரு ஆட்சியை கவுக்க முடியாது. நீ மொத்தமா வேணா விலைக்கு வாங்கலாம், ஒரு 5000 கோடி 10000 கோடி செலவு பண்ணி வேணா ஆட்சியை விலைக்கு வாங்கலாம், முடிய ஆட்சியை கவிழ்க்க முடியாது. கவர்னர், கவர்னருக்கே பாதுகாப்பு இந்த அரசாங்கம் கொடுக்கணும். ஏற்கனவே நடந்தாதான் சொன்னேன், சென்னாரெட்டி நடந்தது. மாநில அரசு நிதி ஒதுக்குறாங்க. அப்படி இருக்கிற போது நீங்க சொல்லுவத நீங்க கவர்னர் வரவழைச்சு மாநிலச்சர்கிட்ட சொல்லலாம், முதலமைச்சர் சொல்லலாம், அது வேற, அது நட்பு அடிப்படையில் போகும். பொது தளத்தில் ஆட்சிக்கு எதிராக விமர்சனம் செய்கின்ற உரிமை தார்மீக யோக்கியதை கவர்னருக்கு கிடையாது. நான் அறுதிட்டு உறுதியாக சொல்லுவேன். நன்றிண்ண. திமுக எடுத்திருக்கக்கூடிய முடிவு நாமும் பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன செய்ய போகிறார்கள் மத்திய அரசு என்பதை. இந்த அமர்வில் உங்களுடைய பல கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு மிக்க நன்றிண்ண. நன்றி, வணக்கம்.